அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மகர ராசி என்பவர்களுக்கு புதன் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் இந்த பதிவில் காண்போம். 2023 வருடம் ஜூலை மாதம் 24 தேதி கடகத்திலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 1 தேதி வரை ஒரு 69 நாட்களுக்கு சிம்மராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கால நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 7 தேதி சுக்கர பகவான் வக்கரகதியில் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அஸ்தங்கம் அடைகிறார். ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கும் சூரிய பகவான் சிம்மராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். புதன் சுக்கரனால் மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மகர ராசிக்கு 7 வீட்டில் சூரியன். ஆகஸ்ட் 18 தேதி வரை 7 வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியனுடைய நேர்பார்வை, சூரியனுடைய வெப்பம் அதிகமாக மகர ராசி மேல் விழுகிறது. தற்போது வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், உங்களுடைய மன எண்ணங்கள் ஒரு ஸ்டெடியில் இருக்காது, ஒரு அலைச்சலாக, ஒரு அஜீர்ண கோளாறு, வெப்பம் சார்ந்த உடல் உபாதைகளும் ஒரு சிலருக்கு வரலாம். மகர ராசிக்கு அஷ்டமத்தில் அமரக்கூடிய புதன் முதல்ல கேது நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் வந்து அறிவுக்காரகன், சுய புத்திக்காரகன் புதன். அஷ்டமம் என்பது ஆயுள், கடன், மாங்கல்யம். இந்த இடத்துல வந்து புதன் அமரும்போது உங்களுடைய எண்ணம், தற்போது வந்து தொழிற்ஸ்தானமான 10 வீட்டில் செவ்வாய் புவனுடைய நட்சத்திரத்தில் கேது புவன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும், உங்களுடைய வேலை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மழை பொழியில் போட்ட முதலீடு எடுக்க முடியுமா முடியாதா, போட்ட விதை முளைச்சிச்சு காஞ்சி போகிற நிலையில் இருக்குது, இது வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகும். அதேபோல் தான் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எந்த தொழில் வேலையில் இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களை தூங்க விடாது, சற்று வந்து மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கடும் உழைப்பாளிகள் மகர ராசி என்பர்கள். சுக்கர பகவான் 7 வீட்டிற்கு வருகிறார். நேர் பார்வையால் மகர ராசியை பார்க்கிறார். சுக்கரன் வந்து ஆகஸ்ட் மாதம் 7 தேதி கடகராசிக்கு வரும்போது முழுமையாக மேற்கே அஸ்தங்கம் அடைகிறார். பெரும்பாலும் ஆகஸ்ட் 7 தேதிக்கு பிறகு பெரும்பாலான அனைத்து இடங்களிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 10 மாதங்களாகவே சரியானபடிக்கு மழை இல்லை. மழை இல்லாதனால் மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள், கள்ள போட்டவர்கள், சோளம் வச்சவர்கள், அது வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்கிறது. ஆகஸ்ட் 7 தேதிக்கு பிறகு மேற்கே சுக்கர பகவான் அஸ்தங்கம் அடையும் போது, மறையும் போது பெரும்பாலும் மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய மன எண்ணங்கள் சற்று தெளிவுபெறும். பெரும்பாலும் 7 வீட்டில் சுக்கரன் அமர்ந்தால் ஆசை அதிகமாகும். ஆசை என்றால் எல்லா விஷயங்களிலுமே, எல்லாத்திலையுமே ஆசை சற்று கூடுதலாக இருக்கும். பெரும்பாலும் 4 வீட்டில் ராகு, விரையாதிபதி குரு பகவான் கூட்டணி. 3 வீட்டிற்கு முயற்சி ஸ்தானத்திற்கு இளைய சகோதரம், தைரியம் வீரத்திற்கு அதிபதியான குரு பகவான் 4 வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவானுடன் ராகு கூட்டணி சேர்ந்து 4 வீட்டில் இருக்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை. இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் என்றால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஒன்று சேர முடியல. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒட்டுக்கா ஒருவருக்கொருவர் பேசாத இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்கிறது. நான் பார்த்த வகையில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மோஞ்ச திருப்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. 4 வீட்டிலே ராகுபவான் வந்து 1 வருடம் 4 மாதம் ஆகிறது. அதற்கு முன்னாடியிலிருந்தே சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குரு பகவானும் 4 வீட்டிலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளிடமும் மனசங்கடங்கள் வரும், பிள்ளைகளிடமும் மனசங்கடம் வரும். பூர்வீக சொத்துக்களில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கும்,
போட்ட விதை முளைக்கலை, வெள்ளாமல் வரல, மகசூல் எடுப்புமா எடுக்க மாட்டோமான்னு அதுவும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். தொழிற்ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன். சுக்கரனுடைய சஞ்சார சூழ்நிலைகள் கடந்த 3 மாதமாகவே சரியில்லை. செவ்வாயுடனே சேர்ந்து போயிட்டுருக்கிறார். செவ்வாய் வந்து ஒரு அக்னி கிரகம். அக்னியுடன் மென்மையான ஒரு கிரகம் போய் சேர்ந்துச்சுன்னா மலையை வந்து அப்படியே மழை இல்லாமல் மேகங்களை கலைத்து விடுவார். இந்த சுக்கர பகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து மகராசியை பார்க்கும்போது ஏதோ வியாதி வந்தது போல், அல்லது தவறான பழக்க வழக்கங்களால் சில கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையலாம். அதனால்தான் பதிவில் முன்னாடி தலைப்பு போட்டுக்கிறேன், ஆசையை கட்டுப்படுத்தினால் அவஸ்தையை குறைக்கலாம். ஆசையை வந்து சற்று கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் பேசலை, மனைவி பேசலை, மகன் மகளுக்குள் கருத்து வேறுபாடு வருது, எல்லாமே தன்னை வந்து வெறுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு சில மகர ராசி நண்பர்கள் ஒரு மன வேதனையில் நிறைய பேர் இருப்பதை காணலாம். அதே மாதிரி தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனியாக மார்ச் மாதம் முதல் நாக்கிலே சனி அமர்ந்திருக்கிறார். நாக்கிலே சனி அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பண நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. செவ்வாயின் சனியின் நேர்பார்வையில் இருந்தாலே எதை எடுத்தாலும் உங்களை வந்து குறை சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்து நீங்கள் நல்லதே பண்ணினாலும் மகர ராசிக்கு சில குறைகளை சொல்லக்கூடியதாக தான் இருக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மரண பயம், திக் திக்குன்னு ஒரு சில பயங்களையும் ஏற்படுத்தியிருப்பார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஒரு சிலர் கவனமாக செல்ல வேண்டாம். ஒரு சிலர் கடன் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த 8ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெறும்போது மகர ராசி என்பவர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. அஷ்டமத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரிய பகவான் பகல் தந்தைக்காரகன், சனி பகவான் இரவு தந்தைக்காரகன். சனியும் சூரியனும் நேர்பார்வையில் இருக்கப் போகிறார்கள். சனி பகவானும் சூரிய பகவானும் நேர்பார்வையில் இருக்கப் போகிறார்கள். பொறுன்னு மகனோ மகளோ, மனைவியோ கணவனோ, அப்பாவோ அம்மாவிடமோ பொறுன்னு சண்டை போடாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வைராக்கியமாக நீங்கள் வந்து டென்ஷனாக கோபப்பட்டு குடும்பத்தில் வந்து கெட்ட பேர் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் பொறுமை காப்பது மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அஷ்டமத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு. நான் எதிரே பார்க்கல, இது வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். கடன் கட்டி தீர்க்கலாம், கடன் பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும், மன வேதனை குறையும், அந்த திக் திக் திக்னு இருந்த பயம், தொழில் சார்ந்த பயம், வேலை சார்ந்த பயம், கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. சுக்கர பகவான் 7ஆம் வீட்டிற்கும் பாக்கியத்திற்கு செவ்வாயும் பெயர்ச்சி ஆகும்போது பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், அலைய விடாதீர்கள். 7ஆம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்து நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை ஒரு 69 நாட்களுக்கு 7ஆம் வீட்டிலே சுக்கரன் அமரும்போது எல்லா விஷயங்களிலும் மகர ராசி அன்பர்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. தெரியாமல் செய்த தவறை சபையில் போட்டு உடைக்கக்கூடியவர் ராகு. 4ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் வரை நீங்கள் என்ன தப்பு செய்தாலும் அவர் வந்து பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடியே சபையில் போட்டு உடைத்து உங்கள் பெயரை கெடுத்து விடுவார். மகர ராசி அன்பர்கள் கவனம். வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அசையா சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்கப் போகிறார். 4ஆம் வீட்டிலே அமர்ந்து ராகு பகவான் கொடுக்கப் போகிறார். வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு கொள்ளாதீர்கள். பெருமை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள்.
நான் வந்து எல்லா பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய பதிவில் நீங்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் பெருமை பேசுவதனாலேயே சில கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகிறீர்கள். அந்த பெருமை பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். நாம் பார்த்த வகையில் பார்ப்பதற்கு பசுவாட்டம் கோச்ச சுபாவமாக பயந்தவர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் பேசும்போது பெருமையாக பேசுகிறார்கள். அந்த பெருமை பேச்சுகளை மகர ராசி அன்பர்கள் குறைத்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆசாபாசங்கள் நிறைவேறும். அஷ்டமத்தில் சூரியன் அமர்ந்து அவஸ்தைகளை குறைக்கப் போகிறார், அலைச்சலை குறைக்கப் போகிறார், டென்ஷனை குறைக்கப் போகிறார், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தப் போகிறார். டென்ஷன் இல்லாமல், படபடப்பு இல்லாமல், பயம் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாய் பெயர்ச்சி ஆவதற்கு முன் நீங்கள் வந்து பெரியளவு ஆசைப்படாதீர்கள். பெருமை பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். நாக்கிலே சனி அமர்ந்து உங்கள் பேச்சாலேயே கஷ்டங்களை கொண்டு வந்து விட்டு விடுவார். 2ஆம் வீட்டிலே சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக மெல்ல மெல்ல தான் எடுத்து வைக்க வேண்டாம். எடுத்த உடனே வேகமாக ஓடினீர்கள் என்றால் கல் இருக்குதா, குழி இருக்குதா, முள் இருக்குதான்னு தெரியாது. எதில் வேணாலும் உழுவலாம். மகர ராசி அன்பர்கள் சற்று கவனம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மெலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.